தாரா பலன்கள் பற்றி பார்த்துடலாம். தாரை உபயோகம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல மாறுதல்கள் நமக்கு வர்றதை கண்கூடாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கும், செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும், உடல் உபாதையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவும், அதே சமயத்தில் கண்டிஷ்டியிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் பண்ண வேண்டியது காஞ்சி பெரியவரோட வழிபாடும் காமதேனோட வழிபாடும். இதை தொடர்ந்து பண்ணும்பொழுது இப்போ நான் சொன்ன மேற்கூறிய சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களுமே நல்லதாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், சம்பத்து தாரை, அதாவது பண ரீதியான முன்னேற்றங்கள், தடையில்லாமல் பணம் வரத்துக்குண்டான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷிரடி பாபா வழிபாடும் ரங்கநாதருடைய வழிபாடும். இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பணத்தடைகள் நீங்கிறத கண்கூடாக பார்க்கலாம். இந்த தெய்வங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஃபோனில் வச்சுட்டும் அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் வச்சுட்டும் ரெண்டு விளக்கேற்றி வழிபாடுகள் பண்ணலாம். அடுத்து ஷேமதாரை, ஷேமதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வீக கர்மாக்கள் காரணமாகத்தான் நிறைய கஷ்டங்கள் லைஃப்பில் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த கர்மாக்களை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்காவதாக வரக்கூடிய தாரை உபயோகம் செய்யும் பொழுது நம்ம கர்மாக்கள் வந்து விடுபடலாம். இதில் வந்து உங்களுக்கு வரக்கூடியது ஆண்டாள் வழிபாடு மற்றும் சிவலிங்க வழிபாடு. இந்த வழிபாடு தொடர்ந்து நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பான முறையில் உங்கள் பூர்வீக கர்மாக்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். அடுத்து சாதகதாரை, சாதகதாரை ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், எல்லா பாதகமான சூழ்நிலைகளையும் சாதகமான சூழ்நிலையாக மாற்றக்கூடிய தன்மை இந்த தெய்வங்களுக்கு உண்டு. அதில் வரக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் மற்றும் பெருமாள். இந்த இரண்டு தெய்வங்களை வந்து நீங்கள் ஃபோன்லேயும் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சேம் டைம் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அளவுக்கு அதிகமான பலன்கள் உங்களுக்கு வர்றது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மித்ரதாரை மற்றும் பரமமித்ரதாரை, இந்த இரண்டு தாரையில் உங்களுக்கு வரக்கூடிய கடவுள் பார்த்திங்கன்னா நரசிம்மர் மற்றும் முருகர். இந்த இரண்டு கடவுள்களை நீங்கள் விடாமல் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து தோய்வுன்னு ஏற்படுற காலகட்டத்தில் தோல் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு மித்திரனாக இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கும். மாரல் சப்போர்ட் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கண்கூட உணர முடியும். இதை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனுஷம் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் கேட்ட நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.